yourtravel.com. பற்றி ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கேட்கலாம். பூம்புகாரே ஒரு மிகவும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடம். இந்த பகுதியில் தான், இந்த சைட்டில் நீங்கள் இப்போ கடல் பார்க்குறீங்க இல்லையா, அதுக்கு கீழே தான் நம்ம ஒரிஜினலாக இருக்கிறக்கூடிய பூம்புகார் இருந்ததா எல்லாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி நிறைய ஆர்கியோலாஜிக்கல் ரிசர்ச் கூட அந்த மாதிரி பண்ணி அங்கேருந்து எடுக்கக்கூடிய பொருள்கள் அந்த மாதிரி உள்ள இதெல்லாம் இங்கே நிறைய சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியே நல்ல ரொம்ப ஹிஸ்டாரிக்கான ஒரு இந்த கோலன் கண்ணகியை பற்றி உள்ள இதை வச்சு நிறைய மண்டபங்கள் மட்டும் இல்லாமல் அதோட சின்னங்களை அவங்க வச்சு டூரிஸ்ட்டுக்கும் ஹிஸ்டாரிக்கல் பர்ஸ்பெக்டிவ் கொடுக்கும் வகையில் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பகுதியில் நிறைய தோண்டி புதைத்து 1000 வருஷத்துக்கு மேலே உள்ள சில இடங்களையும் இங்கே வந்து பக்கத்தில் உள்ளது. இங்கே ஒரு நல்ல லைட் ஹவுஸ் மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்மளோட இந்த ஃபிஷிங் ஹார்பர் போன்ற நியூவர் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி இந்த இடமே வந்து ஒரு பொருளாதார ரீதியிலேயே இந்த ஃபிஷிங் ஹேம்லெட் மட்டும் இல்லை, இந்த பகுதியில் நல்ல ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஃபிஷ் ப்ரிப்பரேஷன்ஸ் மற்றும் கருவாடோட இன்னொரு ஒரு எக்ஸ்பர்ட் அட்வைஸை நம்ம கேட்கலாம். பூம்புகாரில் ஒரு டெலிஷியஸ் ஐட்டம் ஃபார் நான்வெஜ் இப்போ வந்து நம்ம கருவாடு நாத்தோங்கிறோம், பட் கருவாடுங்கிறது கருவேப்பிலை மாதிரி ஸ்மெல் அடிக்குது அவங்களுக்கு சில பேருக்கு. ஸோ பீப்புள் ஹூ லைக் இட் ஆல்சோ, நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்குறோங்க. நமக்கு பிடிக்காத வந்து இப்போ நீங்கள் மலேசியா போனீங்கன்னா ரம்புட்டான் பழம் இருக்குது, அது பக்கத்தில் போனாலே நாடுது நமக்கு. ஆனால் அந்த ரம்புட்டான் பழத்தை நம்ம விரும்பி சாப்பிட்றாங்க எல்லாருமே. அந்த மாதிரி எல்லா பொருளுமே ஒரு டேஸ்ட்டு. மாகாளி கிழங்குன்னு ஒன்று இருக்கும், சில பேருக்கு இந்த மூட்டைப்பூச்சியை நசுக்கினா நாற்ற வருதும்பாங்க, அந்த ஸ்மெல் சில பேருக்கு பிடிக்கும். அந்த மாதிரி கருவாடு லவ்வர்ஸ் ரொம்ப பேர் இருக்காங்க. ஐ வாண்ட் சில டிப்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுத்தே தீரணும். ஏன்னா இந்த கருவாடு வந்து இஸ் எ ட்ரை ஃபிஷ், எக்ஸஸ் சால்ட் அதில் இருக்கும். அதனால் பிபி இருக்கிறவங்க கருவாடு குழம்பு லைக் பண்ணாதீங்க, கருவாடை சாப்பிடாதீங்க. ரெண்டாவது, கருவாடில் இருக்கிற ப்ரோட்டீன் வந்து ஒரு ட்ரை ப்ரோட்டீன், அது ஓரளவுக்கு வந்து இந்த கடலில் இருக்கிற ப்ரோட்டீன் அந்த மாதிரி வருது. மீனில் இருக்கிற ஃபிஷ்ஷோட ஒரு ஃப்ரெஷ் ப்ரோட்டீன் அதில் கிடையாது, இருந்தாலும் ஓரளவுக்கு அந்த ப்ரோட்டீன் இருக்கும். கருவாடில் இருக்கிற ஒரு சின்ன கருவாடு லவ்வர்ஸ்க்கு உள்ள அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, ஃபிஷ் எப்பவும் கிடைக்காது, பட் கருவாடு வீட்டில் எப்பவும் வச்சுக்கலாம். வீட்டில் ரெடியாக ஒரு மீன் குழம்பு பண்ணணுன்னாக்கா டக்குன்னு கருவாடு குழம்பு பண்ணிக்கலாம். அந்த கருவாடு குழம்பு பண்ணுறப்ப அந்த கருவாடை வந்து ஒரு ஆலிவ் ஆயில் அந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணெயில் வறுத்து அதில் குழம்புல போடுங்க. நீங்கள் கண்ட எண்ணெயில் வறுத்து போட்டிங்கன்னாக்கா அந்த கருவாட்டினோட பேட் எஃபெக்ட் உங்களுக்கு ரொம்ப வந்துடும். ரெண்டாவது, கருவாட்டு குழம்புல உப்பு போடுறப்போ வந்து ரொம்ப ஜாக்கிரதை, ஏற்கனவே அதில் உப்பு ஜாஸ்தி இருக்குது, எக்ஸஸாக போட்டுறாங்க, பிபி எகிரிடும். நீங்கள் வாக் பண்ணுறப்ப வந்து இள வெயிலாக இருந்தாலும் சரி, ரொம்ப உச்சி வெயிலாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து நடக்கிறப்ப வந்து உங்கள் மேலே வெயில் படத்தான் படும். இந்த வெயில் வந்து வெஸ்டர்னர்ஸ்க்கு ஓரளவுக்கு வந்து ரொம்ப நல்லதாக தாங்கிக்கணும். ஏன்னு அவங்க வந்து இந்த சன் பாத்திங்கே எடுப்பாங்க, பட் நம்ம ஏற்கனவே வந்து வெயிலில் இருக்கிறனால நமக்கு இந்த வெயிலில் காய்ச்சி போகுதுன்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா. அந்த மாதிரி டேனிங் ஒரு கலரே சேஞ்ச் ஆகும். இப்போ லேடிஸ் வந்து அவங்க ப்ளவுஸ் எடுத்துகிட்டு பார்த்தாக்கா ப்ளவுஸ் கவர் பண்ண ஏரியா போகிறவுமே உங்களுக்கு ஒயிட்டாக இருக்கும். எந்த இடம் வந்து அப்படியே நெக்கில் பார்த்து கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும். நமக்கு பார்த்திங்கன்னா ஷர்ட் எடுத்தாச்சுன்னா அந்த ஷர்ட்டுக்கு கீழே கருப்பாக இருக்கும், மேலே வந்து வெள்ளையாக இருக்கும். இதுக்கு தான் டேனிங்னு பேர். இந்த டேனிங் வந்து மெலனி, அதாவது இந்த ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சன் வந்து ரொம்ப அடிக்கிறப்ப இந்த மெலனின் பிக்மெண்டேஷன் ஸ்கின்னுக்கு அடியில் இருக்கிறது வந்து ஸ்டிமுலேட் ஆகி இந்த டேனிங் கொடுக்குது. அதோடு இல்லாமல் அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் இருக்குது சன்லேருந்து, அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து ஸ்கின்னோட கலரை கொஞ்சம் மாற்றக்கூடிய கெப்பாசிட்டி உண்டு. இது ரெண்டையும் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லியாச்சுன்னா கவர் பண்ணிட்டு போகலாம்.
லேடிஸ் வந்து மூஞ்சியில் வந்து ஒரு முட்டாக் போட்டு போகலாம். முட்டாக் போட்டு போனாக்க ஓரளவு அந்த முட்டாக்கை நல்லா இழுத்து விட்டு போனோம்னா அவங்க வந்து ஓரளவு அந்த சன் டேனிங்லேருந்து தப்பிக்கலாம். இப்போ சில மார்க்கெட்டில் சில க்ரீம்ஸ்லாம் இருக்குது, டேன் ப்ரிவென்டர் சன்ஸ்க்ரீன் லோஷன்லாம் இருக்குது, கண்டிப்பாக அது யூஸ் பண்ணிட்டு போனீங்கன்னாக்கா இந்த டேனிங் எஃபெக்ட்லேருந்து நீங்கள் காப்பாற்றலாம். எந்த குட் பிராண்ட் ஆஃப் சன்ஸ்க்ரீனிங் லோஷனை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப சன்ஸ்க்ரீன் லோஷன்லாம் கிடைக்கல அப்படியும் ஒன்றும் முடியலை அப்படின்னு சொன்னால், ஒரு கடையில் கொஞ்சம் வெண்ணையும் எண்ணெயும் கொஞ்சம் வாங்கி அதை மேலே தேய்ச்சிட்டு போனாலே ஓரளவு உங்களுக்கு இந்த அல்ட்ரா வயலட்லேருந்து ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். இது ஒரு ஈஸி வே. இந்த கோவிலோட அமைப்பு பார்த்திங்கனாக்கா ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமானது. தங்கத்தேர் திருவிழாவும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் சைட்டில் உலா வந்துக்கிட்டு இருக்கோம்.